அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு நைட்ல தூங்கும் பொழுது ஒரு விதமான ஜெர்க் ஏற்படும். உடம்பு திடீர்னு தூக்கி போடும், கை கால் திடீர்னு எழுக்கிற மாதிரி இருக்கும், தலை திடீர்னு தூக்கி போடும், கால் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எழும்பி விழும், உடம்பும் திடீர்னு மேலே எழும்பி விழும். இதுக்கு பேர் வந்து ஹிப்னாஜிக் ஜெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப்னாஜிக் ஜெர்க் அல்லது ஹிப்னோகோஜிக் ஜெர்க் அப்படின்னு சொல்றது வந்து தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாறுதல்னால வரக்கூடிய ஒரு விளைவு இது. இதனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல டீப் ஸ்லீப் சவுண்ட் ஸ்லீப் வந்து வராது, தூக்கத்தில் திடீர்னு அலறிட்டு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு விதமான பயம் வந்து ஜெனரேட் ஆகும், திடீர்னு மாடியிலிருந்து கீழே விழுற மாதிரியோ அல்லது மேலேருந்து கீழே விழுற மாதிரியோ, ஒரு உச்சியிலேருந்து கீழே விழுற மாதிரியோ, மலையிலேருந்து கீழே விழுற மாதிரியோ, கட்டிலிருந்து கீழே விழுற மாதிரியான ஒரு ஒரு சில உணர்வுகள் வந்து ஏற்படும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து நம்ம மூளை போகும்பொழுது இன்னொரு பகுதியானது அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தும். தூக்கத்தில் வந்து ரெண்டு நிலை உண்டு, ரேபிட் ஐ மூமெண்ட், இன்னொன்று நான் ரேபிட் ஐ மூமெண்ட். அதாவது ஒருத்தர் தூங்குறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து அவங்க கண்ணை அசைவ வச்சே நம்ம பார்க்க முடியும், புரியுதுங்களா? அந்த நான் ரேபிட் ஐ மூமெண்ட்ல வந்துட்டு இது வந்து விரைவான கண் இயக்கம் இல்லாத அமைதியான தூக்கம், நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கும், அதில் வந்துட்டு வராது. ரேபிட் ஐ மூமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில வந்துட்டு திடீர் திடீர்னு ஜெர்க் ஆகும். பாடி வந்து நல்லாவே ஜெர்க் ஆகாத ஃபீல் பண்ணலாம், திடீர்னு அலண்டு தூக்கி போடும். குழந்தையெல்லாம் பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தை திடீர்னு கை காலை உதறும், திடீர்னு தூக்கி உடம்பு பாடி வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கனவுகள் மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள், கனவுகள் அப்படின்னா திடீர்னு மலை மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி, கீழே விழற மாதிரி, குதிக்கிற மாதிரி கூட கிடையாது, கீழே விழற மாதிரி, கட்டிலிருந்து கீழே விழற மாதிரி, மாடியிலிருந்து கீழே விழற மாதிரி. ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கலாம், அல்லது மனப்பதட்டம் இருக்கலாம், மனக்கவலைகள் இருக்கலாம், குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து அவங்க மூளை டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது. இது பொதுவாக ஆபத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஹிப்னோஜிக் ஜெர்க் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் பாதிக்கப்படும். அந்த தூக்கம் பாதிக்கிறதுனால கடுமையான மன அழுத்தம், மனப்பதட்டம், டென்ஷன், கோபம், எரிச்சல் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ உங்களுக்கு ஹிப்னோஜிக் ஜெர்க் இருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதுவே தொடர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கோ அல்லது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டோ வந்து தேவைப்படலாம். நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்டையோ அல்லது ஒரு ஜென்ரல் டாக்டரையோ கன்சல்ட் பண்ணி உங்களுடைய மன அழுத்தம் போகிறதுக்காகவும் மனம் வந்து நிம்மதியா இருக்கிறதுக்காகவும் நீங்க பயிற்சியும் மருந்துகளும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஹிப்னோஜிக் ஜெர்க் இருக்குன்னா நீங்கள் பயப்படாதீங்க, இது வந்து அப்சலூட்லி ஒரு நார்மலான ஒரு இதுதான். ஆனால் டெய்லி இருக்குது, அடிக்கடி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ப்ராப்பரான கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த ஹிப்னோஜிக் ஜெர்க்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.